I welcome you all with my love and blessings. நீங்கள் எல்லோரும் இந்த நித்தியான நிலையில் நிலைத்து நித்தியானந்தமான் நித்தியானந்த குளிர் நித்தியானந்தம் ஆகிட ஆசீர்வதித்து மகிழ்கின்றேன். நன்றி. ஆண்டுகளுக்கு முன்பு இதே நேரம் 12:45 to 12:32 இதே நேரம் இந்த உடலுக்குள் இறங்கினேன். 6 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நேரம் ஞான சிறகு இந்த பரமஹம்சம் சிதாகாசத்திலே பறந்தது. இதே நாள் இந்த இயக்கமாகிய தியான பீடம் துவங்கியது. இன்று இந்த இனிமையான நாளில் உங்கள் அனைவரோடு சேர்ந்து இதை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் மீண்டும் புனிதமடைந்திருக்கின்றது. ஏனென்றால் நித்யானந்தம் நிகழ்ச்சியிலே ஏற்கனவே சொல்லியிருந்தோம், என்று நான் மனிதர்களுக்கு ஞானம் அளித்து விட்டேனோ அன்றுதான் இந்த சிம்மாசனத்தில் அமர்வேன் என்று. இன்று இதில் அமர்ந்ததன் மூலமாக மக்கள் பூரணமான ஞானத்தை அடைய துவங்கிவிட்டார்கள் என்று அறிவிக்கின்றேன். அதே போல் இந்த இயக்கம் நமது இயக்கத்தின் இந்த உலகின் மூலமாக வெளிப்படும் வார்த்தைகள், எழுத்துக்கள் மற்றும் ஞான முறைகள் எல்லாவற்றையும் நித்யானந்தம் என்கின்ற பெயரினால் அழைப்போம். இன்றுதான் முதல் முறையாக நாம் கிளை ஆசிரமங்களை அறிவித்துள்ளோம். இன்று மட்டும் உலகில் 15 இடங்களில் நமக்கு ஆசிரமங்கள் உருவாகி இருக்கின்றது. இந்த பல கிளை ஆசிரமங்கள் உருவானதனால் நமது இயக்கத்தின் மூலமாக மக்கள் ஞானமடைய தோன்றிவிட்டதனாலும் இன்றிலிருந்து தியானபீடம் பீடம் என்ற பெயரை தியானபீட மகாசம்ஸ்தானம் என்கின்ற பெயரால் அறிவிக்கின்றேன். அதேபோல் இந்த இயக்கம் பூரணமான முழுமையான ஒரு புத்துணர்வு சக்தியுடன் இன்றிலிருந்து ஒளிரும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நம் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் வணங்கிக் கொள்ளவும் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்ளவும் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நெடுநாட்களாக கேட்டுக் கொண்டிருந்த அந்த விருப்பம் சாமி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். உள்ளேருந்து வந்ததும் சொல்கிறோம், உள்ளேருந்து வந்ததும் சொல்கிறோன்னு உள்ளேருந்து வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், நித்யானந்தம் என்கின்ற வார்த்தையை நாம் வணங்கிக் கொள்வோம், ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்வோம். அந்த வார்த்தையை உபயோகிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் நித்யானந்தத்தை பாருங்கள், உங்களுக்குள்ளும் நித்யானந்தத்தை பாருங்கள், உலகம் முழுவதிலும் நித்யானந்தத்தை பாருங்கள்.
கடந்த ஆண்டு நாம் நித்யானந்த குடும்பத்தை பற்றி பேசியிருந்தோம். அது முழுமையான உருப்பெற்று இன்று ஆனந்த சமாஜம் என்கின்ற இனிமையான அளவில் மலர்ந்திருக்கின்றது. ஆனந்த சமாஜம் என்ற உருவாகட்டும். இத்துணை நல்ல விஷயங்களும் நடந்திருப்பதனால் இந்த நாள் மீண்டும் ஒரு முறை ஆசீர்வதிக்கப்படுகின்றது. நேற்று ஆசிரமவாசிகளாவதற்காக விண்ணப்பம் அளித்திருந்த எல்லோரையும் எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த வினாடிகள் எல்லோரையும் ஆசிரமவாசிகளாக அறிவிக்கின்றேன். அதேபோல் பெயர் மாற்றம் செய்வதற்காக விண்ணப்பம் கொடுத்திருந்த அத்தனை பேரையும் இந்த வினாடியிலிருந்து நித்திய ஆனந்தர்களால் அறிவிக்கின்றேன். அவர்கள் பெயர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த இனிமையான நேரத்தில் உளமார் இதயம் பொங்க இந்த உடம்பில் மலர்ந்த ஞானசக்தி வெளிப்பட இந்த சிம்மாசனத்தில் இருக்கும் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் ஈசானன் சதாசிவன் எனும் ஐவரோடும் ஆனந்தீஸ்வர் ஆனந்தீஸ்வரி சக்தியின் முழுமையான வெளிப்பாட்டோடும் இதெல்லாம் உருவாய் இதையும் தாண்டி இருக்கும் சத்ருநாதன் சக்தியின் விளக்கத்தாலும் இந்த எல்லா சக்திகளும் இவ்வுடலில் வெளிப்பட இதன் மூலம் உங்கள் அனைவரையும் எப்போதும் நித்யானந்தத்தில் நினைத்திருக்க பூரணமாக ஆசீர்வதிக்கின்றேன். எல்லோரும் நித்யானந்த